இந்த வீடியோவை only 18 plus மட்டும் பாருங்க. அண்டர் 18 யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோவை பார்க்கறத அவாய்ட் பண்ணிருங்க. எனிவேஸ் ஹாய் गाइस வெல்கம் டு ரியாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 2010ல ஒரு சவுத் கொரியன் மெலோட்ராமாவா ரிலீஸ் ஆன தி ஹவுஸ்மேட். இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறந்துடாம கிளிக் பண்ணிருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் அண்ட் கான்ஸ் பண்ண சொல்லி பாத்தீங்கனா இந்த படத்துல படக்கார ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்பவே ரிச்சான பர்சன். இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிச்சான பர்சனோட வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காண்டி ஒரு சர்வன்ட் லேடி வராங்க. அப்படி வந்த அந்த சர்வன்ட் லேடிக்கும் இந்த பணக்காருக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அப்படி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் மூலமா ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாகுது. அந்த பிரச்சனையில இருந்து இந்த சர்வன்ட் லேடியும் அந்த பிரச்சனைக்கு காரணமான இந்த பணக்காரரும் எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட அருமையான ஒன்லைனர் அண்ட் கான்செப்ட். இந்த படத்துக்கு IMDb ல இருந்து 10க்கு 6.4 கொடுத்திருக்காங்க. நான் இந்த படத்துக்கு கண்டிப்பா 10க்கு 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு இந்த படம் ஒத்துதான். ஒரு அருமையான மெலோட்ராமா த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவிய சூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். இல்லப்பா நான் படம் எல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு படம் பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க என் கூட இணைந்துருங்க. முழு படத்தையும் கொஞ்ச நேரத்துல பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் ஃபுல் ஸ்டோரியை நரேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துறேன். இந்த படத்தோட முதல் சீன்ல ஒரு ஸ்ட்ரீட்ட காட்டுறாங்க. அந்த ஸ்ட்ரீட் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கவங்க, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போறவங்க, இப்படி எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பரபரப்பா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கோட ரூஃப் மேல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அவ கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்க போற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ரூஃப் மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ண போறா அப்படிங்கற விஷயம் கீழே பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்க யாருக்குமே தெரியல. அவங்க வாட்ல அவங்க வேலைய செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மேல நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போறா. இவ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டா அப்படின்னு. அதுக்கு அப்புறம் தான் அந்த தெருவுல பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருந்த எல்லாருமே அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க. அதுக்கு அப்புறம் அங்க போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாமே வராங்க. அந்த பொண்ணு அப்புறப்படுத்துறாங்க. கீழே விழுந்ததுனால அந்த பொண்ணு ஸ்பாட்லயே அவுட்டு. அவ இறந்து போயிட்டா, அவ இப்ப உயிரோட இல்ல. இதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பாடியை கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மார்க் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா ஒருத்தவ கீழே விழுந்து இறந்து போனா இல்லையா, அவ இறந்து போன இடத்த பாக்குறதுக்காண்டி தான் நம்ம ஹீரோயின் வரா. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போனது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இப்போ நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவ கீழே விழுந்து இறந்து போன அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கடக்குற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரூம்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா காலையில எந்திரிக்கிறா. எந்திரிச்ச உடனே அவளை ஒருத்தவ மீட் பண்ண வரா. ஆக்சுவலா இவளோட பேரு பெரியக்கா அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஆக்சுவலா இவங்க ஒரு பணக்கார வீட்டுல ஒரு ரிச்சான பர்சன் இருக்கக்கூடிய வீட்டுல ஒரு சீஃப் சர்வெண்டா வேலை செய்யறாங்க. இப்போ அவங்க வந்து நம்ம ஹீரோயினா மீட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க வேலை செய்யறாங்க இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துல அதாவது அந்த வீட்டுல நம்ம ஹீரோயினையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வேலைக்கு சேர்த்து விட போறாங்க. அந்த விஷயமா தான் நம்ம ஹீரோயினை பார்க்க இவங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இவளோட ஃப்ரெண்டு தான் அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவதான் ஏதோ ஒரு சில காரணங்களால சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாலையா. அந்த இடத்தை நிரப்புறதுக்காண்டி தான் இப்போ ஹீரோயினை பார்க்க இவங்க வந்திருக்காங்க. இவங்க அந்த வீட்டுல ஒரு சீஃப் சர்வெண்ட் அப்படின்றதுனால இவங்களோட பேரு பெரியக்கா அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பணக்காரங்களோட வீட்டுல இவங்களுக்கு அசிஸ்டண்டா வேலை செய்ய போறதுனால இவங்களோட பேரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஹீரோயினோட பேரு சின்ன பொண்ணு, நம்ம ஹீரோயினை ரெக்கமெண்டேஷன் பண்ணி சேர்த்து விட போற அவங்களோட பேரு பெரியக்கா. இப்போ பெரியக்கா வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன், நாளைக்கு நீ வேலைக்கு வந்துரு, ஒன்னா ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க, அந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு வேலை கன்ஃபார்ம், நான் தான் உனக்கு இந்த வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றேன், அதையும் நல்லா மனசுல யாவும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அந்த பெரிய வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த வீட்டோட ஓனரமா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்களோட வயித்துக்குள்ள ரெண்டு ரெட்ட குழந்தைங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. இப்போ நம்ம ஓனரமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம ஹீரோயினும் டான் டான் பதில சொல்றா. இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவ டான் டான் பதில் சொன்னனால அவளை வேலைக்கு வச்சுக்க ஒத்துக்கறாங்க. ஆக்சுவலா நம்ம சின்ன பொண்ணோட வேலை என்னன்னா, நம்ம ஓனரமாவுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கற, அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு கேர் டேக்கரா வேலை செய்யறதுதான் சின்ன பொண்ணோட வேலை. அங்க கட் பண்ணி நமி வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. நமினா வேற யாரும் கிடையாது, நம்ம ஓனரமா இருக்காங்க இல்லையா, ஓனரமாவோட பொண்ணு தான் அவ. ஆக்சுவலா நம்ம சின்ன பொண்ணோட டியூட்டியே நமிய பாத்துக்கறதான். நமி வந்த உடனே நமி கிட்ட இவ போய் பாசமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா அந்த சின்ன பொண்ணு யாரையும் மதிக்கவே மாட்டா, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இறங்கி போய் பேசுறா. ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி நம்ம சின்ன பொண்ணு போய் நமி கிட்ட பேசுறா. இதுக்கப்புறம் நமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பொண்ணை பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. வீட்டுக்கு வந்த உடனே யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம பெரியக்கா சொல்றாங்க, நம்ம நமிய பாத்துக்கிறதுக்காண்டி புதுசா வந்திருக்க பொண்ணு, நான் கூட சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு
அப்படினு சொல்லி சொல்றா. இதோட முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு புரியற மாதிரி ஷார்ட்டா ஒரு தடவை சொல்லணும்னா ஒரு பெரிய பணக்கார வீடு. அந்த பணக்கார வீட்ல ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் இவரு. இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு மனைவி. அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். அது ரொம்பவே சின்ன பொண்ணு. அந்த குடும்பத்துல நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணு வேலை செய்ய வந்திருக்கா. அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் நம்ம சின்ன பொண்ணு அவங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்றா. அதாவது நம்மைய பாத்துக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது, நம்ம ஹீரோ வந்து ஒயின் கேட்டாரா அவருக்கு ஒயின் ஊத்திக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பண்றா. சொல்ல போனா நம்ம பெரிய அக்கா என்ன வேலை செஞ்சாலும் அதை விட டபுள் மடங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா. நம்ம பெரிய அக்காவுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். இவ வந்தனால இவ கிட்ட அவ கால் மேல கால் போட்டு வேலைகள்லாம் வாங்கிட்டு இருக்கா. அதை செய்ய இதை செய்ய அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி டூர் போறாங்க. அப்படி போற ஃபேமிலி டூருக்கு நம்ம சின்ன பொண்ணு அழைச்சிட்டு போறாங்க. நம்ம பெரியக்கா வரல. ஏன்னா நம்ம சின்ன பொண்ணு தானே நம்மைய பாத்துக்கணும். அதனாலதான் நம்ம சின்ன பொண்ணு அந்த ஃபேமிலி டூருக்கு அழைச்சிட்டு போறாங்க. இவங்க டூர் போற இடம்னு பாத்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசம். அங்க பனி கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த பனி பிரதேசத்துல இவங்க டூர் போயிட்டு டூரை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் அங்க இருக்கும் போல அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்றாங்க. அப்படி இவங்க எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கும் போது இவங்க ஒரு தனி ரூம்லயும் நம்ம சின்ன பொண்ணு ஒரு தனி ரூம்லயும் தங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஓனர்மா கர்ப்பமா தான் இருக்காங்க. அப்படி கர்ப்பமா இருக்கும் போது கூட தன்னோட புருஷனை எப்படியாவது சாட்டிஸ்பாக்சன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ கர்ப்பமா இருக்கனால இவருக்கு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இவரு நைட்டு நடுராத்திரியில எந்திரிச்சு சின்ன பொண்ணோட ரூமுக்கு போறாரு. அங்க சின்ன பொண்ணு முழிச்சிருக்கா. ஆல்ரெடி அங்க ரொம்பவே குளிரா இருக்கனால அவளும் கொஞ்சம் வெறியே போயிருக்கா. அவ பக்கத்துல போய் இவரு உட்கார்றாரு. ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு வந்து அவரோட பொண்டாட்டியை விட்டுபிட்டு அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்த அந்த வேலைக்காரியோடவே அப்படி இப்படி இருக்காரு. நம்ம சின்ன பொண்ணும் முதலாளி அப்படி சொல்லி நினைக்காம அவரு பண்றதுக்கு இவ்வளவு அப்படியே கோஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவங்க டூரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வீட்டுல இருக்காங்க. இவங்க வீட்டுல இருக்கும்போது கூட இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் குறையற மாதிரி தெரியல. வழக்கம் போல நைட் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் வழக்கம் போல நம்ம சின்ன பொண்ணோட அப்படி இப்படிதான் இருக்காரு. ஒரு நாள் ராத்திரி ஆகுது. இவரு சின்ன பொண்ணோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணோட ரூமுக்கு போறாரு. அங்க சின்ன பொண்ணோட ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு சில விஷயங்கள் பண்றத நம்ம சீஃப் சர்வெண்ட் அதாவது நம்ம பெரியக்கா பாத்துட்டா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பெரியக்காக்கு ரொம்ப பெரிய சாக்கு. என்னடா இவ இப்படி எல்லாம் பண்றாளே, போனா போகுது, ரொம்பவே கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவளை வேலைக்கு சேர்த்து விட்டா. வளர்த்தக்கடா மாறுல பயிற மாதிரி முதலாளியோடவே இவ அப்படி இப்படி இருக்காளே, முதலாளி இப்படி மயக்கி வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் காலையில ஆகுது. காலையில ஆனதுக்கு அப்புறம் நம்ம சின்ன பொண்ணு கிட்ட பெரியக்கா அந்த விஷயங்களை பத்தி இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கா. நீ இப்படி எல்லாம் பண்ண, இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு டைரக்டா சொல்லாம ரொம்பவே இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு நாள் தான் இருக்க போற, நீ வேற வேலையை தெரிவிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவளை எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து துரத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடவே இன்டைரக்டா பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம பெரியக்கா பேசுற எந்த இன்டைரக்ட் வார்த்தைகளும் நம்ம சின்ன பொண்ணுக்கு புரியவே இல்ல. இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கண்டுக்காம விட்டுறா. நம்ம பெரியக்காவும் அவ பார்த்த அந்த விஷயத்த ஓனரமா கிட்ட சொல்லவே இல்ல. இதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஓனரமா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா வராங்க. அதாவது நம்ம ஹீரோவோட மாமியார் வராங்க. அப்படி நம்ம ஹீரோவோட மாமியார் வருவோம், நம்ம பெரியக்கா வந்து அவங்க கிட்ட போய் சொல்றா, உங்க மருமகன் அந்த வேலைக்கார பொண்ணோடய அப்படி இப்படி இருந்தான், இதை நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், பார்த்த உடனே என் ஈரக்குள்ளையெல்லாம் ஆடி போச்சு, என்ன பண்றதுனே தெரியல, உங்க மகள்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு எதுவுமே தெரியல, வேற வழி இல்லாம நான் உங்ககிட்ட வந்து சொல்றேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மாமியார் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்றா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பார்த்த இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்ட, நான் இதை நம்புறேன், ஆனா இந்த விஷயத்தை போய் என்னோட பொண்ணு கிட்ட சொன்னா அவ சத்தியமா நம்ப மாட்டா. நம்ம ரெண்டு பேத்த விட அவ வந்து அவளோட புருஷனை தான் நம்புவா. நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டா, தலையில நின்னாலும் அவன் நம்ப மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியக்கா கேக்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, நம்ம எதுவுமே பண்ண வேணாம், என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு, அந்த பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்றேன், பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணி நம்ம சின்ன பொண்ணை கட்டுறாங்க. நம்ம சின்ன பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லைட்டை தொடச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம சின்ன பொண்ணு ஏணி போட்டு ஏறி தொடச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்து நம்ம ஓனர் அம்மாவும் ஓனர் அம்மாவோட அம்மாவும் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா அந்த ஏணி அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது இவ வந்து அப்படி ஏணியை தட்டி விட்டுறா. அதாவது தெரியாதனமா தட்டி விட்டது மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்றா. தட்டியோடவும் அந்த ஏணி கீழே விழுந்துருது. இவ அப்படியே அவ தொடச்சுட்டு இருந்த அந்த லைட்டை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கா. இவ அப்படியே அந்த இடத்துல லைட்டை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கதை பார்த்த நம்ம ஓனர் அம்மா ரொம்பவே பதறி போறாங்க. என்னடா நடக்க போகுது, இவ கீழே உழுவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியக்காவும் நம்ம ஓனர் அம்மாவோட அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவ மேல இருந்து கீழே விழுகுறா. கீழே விழுந்த உடனே இவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஏமா நீங்க ஏன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவ கேக்க, அதுக்கு சாரி டி நான் தெரியாம தட்டி விட்டேன்டி, எனக்கு தெரியவே தெரியாதுடி அப்படின்னு ஒரு கதையை கட்டி விடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஏனிய வேணுக்குன்னே தான் தட்டி விட்டாங்க, நான் தெரியாம தட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஏன் இவளை கீழே தள்ளி விட்டு அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வைக்கணும், இதுக்கான பதில் கொஞ்ச நேரத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சின்ன பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளுக்கு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து
கொடுத்து பாக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன பொண்ணு கீழே விழுந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகிருக்க விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஏன்னா அவரு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரல. இப்போ பிரெக்னண்டா இருக்கக்கூடிய நம்ம ஓனரம்மா கிட்ட அவங்க அம்மாவும் நம்ம பெரியக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உன் புருஷன் வந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் உத்தமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன பண்ணா தெரியுமா, கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு சிரிக்கி. அந்த சிரிக்கியோட ஓம் புருஷன் அப்படி இப்படி இருந்திருக்கான். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பெரியக்கா பார்த்து என்கிட்ட வந்து சொன்னா, அவ சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போச்சு. ஓம் புருஷன் ஒண்ணு நலவே கிடையாது, அவன் உத்தமன்னு நீதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே சொல்லி ஏத்தி விடுறாங்க. ஆனா இவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் இவன் நம்புற மாதிரி தெரியல. ஏன்னா இவ அவளோட புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. என் புருஷனா, சான்ஸே இல்ல, அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றா. ஏய் என்னடி நீ பைத்தியக்காரத்தனமா சொல்ற, நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உன்கிட்ட சொல்றேன், நான் சொல்றத நீ காதலே வாங்கிக்க மாட்டேன், அதை விட்டுட்டு என் புருஷன் உத்தமே வள்ளலு அப்படின்னு சொல்லி கதையா கட்டி விட்டுட்டு இருக்க. என்கிட்ட ஐ விட்னஸ் கூட இருக்கு, வேணா பெரிய கட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்ல, இவங்க உடனே பெரியக்காவை பார்த்து என் புருஷனை பத்தி இனிமே நீ தப்பா சொல்ற வேலை வச்சுக்காத, ஒன்னாலதான் ஏமா வந்து இப்படி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியக்காவை பிடிச்சி இவ திட்டு திட்டு திட்டா. அவ வந்து அவங்கள திட்டுறத பார்த்து இவங்க சொல்றாங்க, நீ ஏன் தேவையில்லாம அவங்கள திட்டுற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஹாஸ்பிட்டல் அவ சேர்ந்திருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க, அந்த டெஸ்டுக்கான ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், அப்ப தெரிஞ்சிடும் அவ உத்தமையா இல்ல புத்தமையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாரு அவளோட டெஸ்ட் ரிசல்ட்ல பிரெக்னன்ட் அப்படி சொல்லிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது இருந்தாலும் பாத்துக்கலாம், நீங்க உங்க வேலையை பாருங்க, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் தன்னோட புருஷனை இவ விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நம்ம சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அவரோட அப்படி இப்படி இருந்த விஷயம் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அவளோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது, அந்த ரிசல்ட்ஸ்ல இவ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருது. இந்த மாதிரி நீ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்ற விஷயத்த அவகிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இவ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்டயும் சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்கவும் என்னோட புருஷன் உத்தம புத்திரன் அப்படின்னு சொன்ன இவளோட வார்த்தை எல்லாமே பொய்யாயிருச்சு. இதுக்கப்புறம் இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. அது மட்டும் இல்லாம என்னோட புருஷன் இவ்வளவு சீப்பா நடந்துகிட்டாரு அப்படின்றத நினைச்சு ரொம்பவே கோபமும் படுறா. இவளுக்கு தன்னோட புருஷன் மேல இருக்க கோபத்தை விட சின்ன பொண்ணு மேல இருக்க கோபம் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே சமயம் நம்ம பிளான் எப்படியோ சக்சஸ் ஆயிருச்சு, நம்ம எப்படியோ அந்த விஷயத்த இவகிட்ட சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியக்காவும் ஓனர் அம்மாவோட அம்மாவும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல் இருக்க இவ ரொம்பவே குழப்பத்தோட உட்காந்துருக்கா. இவ வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவளோட ஃப்ரெண்டு தான் இவ்வளவு ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கிறா. இப்போ நம்ம சின்ன பொண்ணு கிட்ட நம்ம சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டு கேக்குறா, இந்த மாதிரி நீ பிரெக்னண்டா இருக்க விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நீ இந்த மாதிரி அவர்கிட்ட நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொன்னா அவரு ஏத்துக்குவாரா, ஏன்னா இந்த பணக்காரங்களோட புத்தி உனக்கே நல்லா தெரியும், ஓ வயித்துல அந்த பணக்கார வம்சத்தோட குழந்தை வளரத நினைச்சு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பா அவங்க உன்னை அபாசன் பண்ணதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றா. அதுக்கு நம்ம சின்ன பொண்ணு சொல்றா, அவங்க என்ன அபாசன் பண்ண சொல்றாங்களோ பண்ண சொல்லலையோ அதெல்லாம் தெரியாது, நான் வந்து என்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு என்னோட வயித்துக்குள்ள வளர இந்த குழந்தைய வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப வரையும் நம்ம சின்ன பொண்ணு நம்ம பிரெக்னண்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரா. இவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தனால இவ ரொம்பவே டயர்டா இருப்பா போல, அதனால இவளுக்கு ஏதோ எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து ப்ரொவைட் பண்ண அந்த எனர்ஜி ட்ரிங்க தான் இவ குடிச்சுக்கிட்டே இருக்கா. அதே சமயம் இவ நம்ம பிரெக்னண்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல இவ நம்ம பிரெக்னண்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரிய வைக்கிற மாதிரி நம்ம ஓனர் அம்மாவோட அம்மா வந்து இவகிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவளுக்கு நம்ம பிரெக்னண்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. நம்ம ஓனர் அம்மாவோட அம்மாவே நீ பிரெக்னண்டா இருக்க அப்படின்னு தெரியும், உன்னோட இந்த கர்ப்பத்துக்கு என்னோட மருமகன் தான் காரணம் அப்படின்ற விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி சவால் விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்க இந்த குழப்பத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. இவ கர்ப்பமா இருக்க அப்படின்ற விஷயமோ, இவ கர்ப்பமா இருக்க விஷயம் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயமோ, நான் கர்ப்பமா இருக்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்ச அந்த விஷயமோ எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. அதே சமயம் இவங்க மூணு பேரையும் காட்டுறாங்க. இவங்க மூணு பேரும் கூடி கூடி ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி அவ வயித்துல குழந்தை வளருது இல்லையா, அந்த குழந்தைய அபாசனம் பண்ண சொல்லிடுவோம், அவளோட கருவை கலைக்க சொல்லிடுவோம் அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம சின்ன பொண்ணை கூப்பிட்டு நம்ம சின்ன பொண்ணோட கணத்துல பளிர் பளிர்னு அறவிட்டு, நீ இந்த மாதிரி அபாசனம் பண்ணணும், நான் உனக்கு இவ்வளவு பணம் கூட தரேன், நீ அந்த கருவை கலைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பொண்ணு கிட்ட இவங்க எல்லாருமே சொல்றாங்க. நம்ம சின்ன பொண்ணும் அவ மேல தப்பு இருக்கிறதுனால அவங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் மறுவார்த்தை பேசாம அவ அப்படியே சைலண்டா கிளம்பி வந்துடுறா. இவ வந்து அவ எப்படியாவது கருவை கலைச்சிருவா அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா இவளோட அம்மா சொல்றா, அவ கண்டிப்பா கருவை கலைக்க மாட்டா, அவளோட கருவை கலைக்கிறதுக்கு நம்ம தான் ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மக கிட்ட அவ அப்படியே ஏத்தி விடுறா. ஆக்சுவலா இந்த பெரியக்கா இருக்காளே, அவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரியும் இவகிட்ட பேசும்போது ஒரு மாதிரியும் அப்படியே மாத்தி மாத்தி பேசி டபுள் கேம் ஆடுறா. இப்போ நம்ம பெரியக்கா சின்ன பொண்ணை பார்த்து என்ன சொல்றானா, இப்போ நம்ம பெரியக்கா சின்ன பொண்ணை பார்த்து, நீ இங்க இருந்து போயிரு, அவங்க சொன்ன மாதிரி இந்த கருவெல்லாம் கலைச்சிரு, எதுக்கு உனக்கு தேவையில்லாத பிரச்சனை
அப்படினு சொல்லி சொல்றா. ஆனா நம்ம சின்ன பொண்ணு நம்ம வயித்துல வளர்ற இந்த கருவை கலக்க கூடாது. நம்ம எப்படியாவது இந்த குழந்தையை பெத்தெடுத்தாகணும் அப்படினு சொல்லிட்டு மனசுல ரொம்பவே திடமா இருக்கா. அங்க கட் பண்ணி அந்த குடும்பத்துல இருக்க கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி இருக்க மாதிரி காட்டாங்க. ஆக்சுவலா அவங்க எங்க போறாங்கன்னா நம்ம ஓடறமா கர்ப்பமா இருக்காங்க அப்படினு சொன்னே இல்லையா? இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கவங்க எல்லாம் டெலிவரிக்கு முன்னாடியே ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிடுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இவங்களும் ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆகிறது தான் போறாங்க. இப்போ அந்த வீட்ல இருக்க கூடிய எல்லாரும் ஹாஸ்பிடல் போறதுக்கான ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஓனர்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சில பாய்சன் கலந்த ஜூஸை நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜூஸோட கலந்து விட்டுறா. ஆக்சுவலா இவன் இப்படி பண்றான்னா நம்ம சின்ன பொண்ணோட கர்ப்பத்தை கலக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான். இவ அப்படியே ஜூஸோட ஜூஸா அந்த பாய்சனை கலந்து விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம சின்ன பொண்ணும் இந்த மாதிரி ஜூஸோட ஜூஸா பாய்சன் கலந்துருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாம இவ ஜூஸ் நினைச்சு அந்த பாய்சன் கலந்த ஜூஸா எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ அந்த ஜூஸோட ஜூஸா கலந்து விட்ட பாய்சன் ரொம்பவே பவரானது கிடையாது, இவ வயித்துல இருக்கக்கூடிய கர்ப்பத்தை கலக்கிற அளவுக்கு மட்டும் தான் பவரானது. அதனால இவளோட உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இவளோட வயித்துல வளரக்கூடிய அந்த கருவுக்கு மட்டும்தான் பாதிப்பு. இப்போ ஹாஸ்பிட்டல் போன இவங்களுக்கு குழந்தை பிறந்தது, ரெட்டை குழந்தைங்க. அந்த குழந்தைகளை எல்லாருமே சந்தோஷமா தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவரு அப்படியே குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு இருக்கத இவங்க முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க. ஏண்டா இவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத ஒண்ணுமே நடக்காத உத்தம மாதிரி இருக்கியே, நீ எவ்வளவு பெரிய ஆளு, இருடி உனக்கு ஆப்பு வச்சுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குழந்தை பிறந்த சந்தோஷத்துல அவங்கள கிஸ் பண்ண போறாரு. அப்படி பண்ணும்போது இவ வந்து அவரோட நாக்க கடிச்சு விட்டுறா. இதனால இவரோட நாக்குல இருந்து ரத்தம் வருது. ஏய் என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவரு அங்கிருந்து கோபமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இவரு வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்ப நம்ம சின்ன பொண்ணு பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. இவரு வந்து அவளை பார்த்து என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க இவ குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த தண்ணி ஃபுல்லா அப்படி ரத்தமா மாறுது. அதாவது இவ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இவளுக்கு அபாசம் நடக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. இதுக்கப்புறம் நம்ம சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அவளுக்கு சரியான முறையில அபாஷன் பண்றாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவளை வந்து நம்ம பெரிய காதான் பாத்துக்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்ம சின்ன பொண்ணோட இருந்த விஷயம், நம்ம சின்ன பொண்ணோட இருந்தனால அவ கர்ப்பமான விஷயம், சின்ன பொண்ணு கர்ப்பமா இருந்த விஷயம், வீட்டுல எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்க வீட்டுல ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. ஆனா நம்ம சின்ன பொண்ணோட கர்ப்பத்தை கலைச்சதுனால இவங்க ஒன்னும் அந்த விஷயத்தை பத்தி பெருசா எடுத்துக்க மாதிரி தெரியல. இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு கிட்ட நம்ம பெரியக்கா எல்லா விஷயங்களையும் சொல்றா. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது நான் தான் அந்த விஷயத்த போய் பார்த்தேன், நான் பார்த்த விஷயத்த அவங்க கிட்ட போய் சொன்னேன், ஆனா அவங்க உனக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல இவ உடனே பெரியக்காவை நாலு ஆராய்ஞ்சு ஏண்டி இவ்வளவுக்கும் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லி முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவ டிஸ்சார்ஜ் ஆகி அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. அதாவது இவ வேலை செய்யற அந்த பணக்கார வீட்டுக்கு போகல, அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ இவளோட மனசுல ஒரே விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு, நம்ம வயித்துல வளர்ந்த இந்த கருவை கலைச்சிட்டாங்களே, நம்மளோட குழந்தைய நம்ம பாக்காத மாதிரி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனவேதனைப்படுறா. அவ இந்த மாதிரி ரொம்பவே மனவேதனைப்பட்டு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. அதே சமயம் அந்த பணக்கார வீட்டுல இருக்கவங்களை காமிக்கிறாங்க. அவங்க எந்த விஷயமே நடக்காத மாதிரி வழக்கம் போல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க. இப்போ மன உளைச்சலுக்கு உள்ளாகி ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்க நம்ம சின்ன பொண்ணு அந்த பணக்கார வீட்டுக்கு வரா. அப்படி இவ அந்த வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த ரெட்டை குழந்தைகளை எடுத்து கொஞ்ச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி இவ கொஞ்சிட்டு இருக்கத பார்த்த நம்ம ஹீரோ என் குழந்தைய கூட அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவகிட்ட இருந்து வாங்கி அந்த குழந்தைய கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு தன்னோட பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவளை யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டா, அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இவரு வந்து தன்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க இவரு சொல்ற எந்த வார்த்தையும் மதிக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலா இவர் வந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு இல்லையா, அதனால இவங்க வந்து இவரு மேல வச்சிருந்த மரியாதை ஒரு படி குறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க வீட்டுக்குள்ள பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்க நம்ம சின்ன பொண்ணு இவங்களுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கா. இப்போ இவங்க ஒரு சோஃபால ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சின்ன பொண்ணு இவங்களுக்கு ஏத்தாப்புல மாடி மேல நின்றுட்டு இருக்கா. அவன் நின்றுட்டு இருக்க அதே சமயம் நம்ம பெரியக்கா வந்து நான் என்னோட வேலையை ரிசைன் பண்றேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டிரெஸ் எல்லாம் அங்கேயே கழட்டி போட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இதை எல்லாத்தையும் மாடியில இருந்து பாத்துட்டு இருந்த நம்ம சின்ன பொண்ணு பைத்தியம் ரொம்பவே முத்தி போய் இவளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லைட்ல கயிறை போட்டு அப்படியே தூக்குல தொங்கிடுறா. இவ இப்படி அவங்களுக்கு முன்னாடியே தூக்குல தொங்குறத பார்த்து அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு நம்மையும் ரொம்பவே ஷாக் ஆகுறா. இவ அப்படியே தூக்குல தொங்குறதுனால வயர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி இவ அப்படியே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கிறா. இதனால அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போறாங்க. தூக்குல தொங்கிட்டு இருந்த இவனும் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகுறா. இவ இப்படி தூக்குல தொங்கி எரிஞ்சு சாம்பல் ஆகுற எல்லாத்தையும் நம்ம நம்பி வந்து பாத்துக்கிட்டே இருக்கா. நம்மியோட மனசுல இந்த சம்பவம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அங்க கட் பண்ணி நாட்கள் பல கடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நமக்கு பிறந்த நாள் போல நமக்கு எல்லாருமே பர்த்டே செலிபிரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு பெரிய கிஃப்ட கிஃப்ட் பண்றாரு. தான் அப்பா கிஃப்ட் பண்ண அந்த கிஃப்டை நம்மியும் வாங்கிக்கிறா. இவங்க எல்லாருமே நமக்கு ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு இருக்காங்க. நம்மியோட மனசுல என்ன விஷயம் ஓடுதுன்னா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாத ஒருத்தவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் இவ வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான தரமான உலக சினிமாவுடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படி நான் உங்களை சந்திக்கணும்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பதில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறந்துடாம கிளிக் பண்ணிருங்க.